வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிராஃப் தியரி பேப்பர்ல இருந்து கட் எட்ஜ் அண்ட் கட் வெர்டெக்ஸ் டாபிக் தான். நம்ம சேனல்ல கிராஃப் தியரி பேப்பர்ல இருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கலனா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க, இருக்கும். ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே ஈஸியான டாபிக் தான், எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கட் எட்ஜோட டெஃபினிஷன் பாருங்க. An edge E of a graph G is said to be a cut edge or a bridge of G if G minus E is disconnected. கட் எட்ஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ல இருக்கக்கூடிய ஒரு எட்ஜ தான் நம்ம கட் எட்ஜ்னு சொல்ல போறோம். எப்ப அந்த எட்ஜ கட் எட்ஜ்னு சொல்லுவோம்னா அந்த ஹோல் கிராஃப்ல இருந்து இந்த ஒரே ஒரு எட்ஜ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃபே டிஸ்கனெக்டட் கிராஃபா ஆகிரும். புரியுதா பாருங்க, ஜீன் ஒரு கிராஃப் இருக்கு, அந்த கிராஃப்ல நிறைய எட்ஜஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரே ஒரு எட்ஜ் ஈனு ஒரே ஒரு எட்ஜ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்டட் கிராஃபா ஆகிருது. அப்படி ஆச்சுன்னா ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த எட்ஜ தான் நம்ம கட் எட்ஜ்னு சொல்லுவோம். ஓகேயா, அதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, அது பிரிட்ஜ். ஓகேயா, இன்னொன்னு பாருங்க, அந்த ஒரு கிராஃப ரெண்டாவோ மூணாவோ எத்தனை காம்போனன்ஸா வேணா பிரிக்கலாம். காம்போனன்ஸ் மீன்ஸ் பார்ட்ஸ், எத்தனை பார்ட்ஸா நம்ம பிரிக்கிறோமோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து காம்போனன்ஸ் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் காம்போனன்ஸ் ஒமேகா ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேயா, இப்ப ஒமேகா ஆஃப் ஜிங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1, நம்பர் ஆஃப் காம்போனன்ஸ் வந்து 1 ஆ இருக்கும். ஒரு ஹோல் கிராஃப், ஒரு கனெக்டட் கிராஃப்க்கு ஒரு காம்போனன்ட் இருக்கும். இப்ப கட் எட்ஜ் கான்செப்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஈங்கிற ஒரு எட்ஜ் எடுக்கும் போது அந்த கிராஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடும் சொன்னமா, டிஸ்கனெக்ட் ஆகும் போது அந்த கிராஃப் மோர் தென் 1 காம்போனண்டா ஸ்பிளிட் ஆகும். ஓகேயா, அதுதான் இங்க கொடுத்துருக்க பாருங்க. ஒமேகா ஆஃப் ஜிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் காம்போனன்ஸ் இன் த கிராஃப் ஜி. இந்த ஈங்கிற ஒரு எட்ஜ அந்த ஹோல் கிராஃப் ஜில இருந்து நம்ம ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் வந்து மோர் தென் 1 காம்போனண்டா ஸ்பிளிட் ஆகும். ஓகே, அதுதான் கிரேட்டர் தென் சொல்லி சொல்லிருக்கோம். இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும் போது தெளிவா புரியும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஒரு கிராஃப் எடுத்தாச்சு ஜி. இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா 7 வெர்டிசஸ் அண்ட் 8 எட்ஜஸ் இருக்கு. இந்த கிராஃப்ல ஏதோ ஒரு எட்ஜ் எடுக்கும் போது இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்க போறோம். டிஸ்கனெக்ட் ஆகும், எந்த எட்ஜ் ரிமூவ் பண்ணும் போது இது டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது தான் கட் எட்ஜ். பாருங்க, ஒவ்வொரு எட்ஜா ரிமூவ் பண்ணி பாருங்க, E1 ரிமூவ் பண்ணாலும் இந்த கிராஃப் கனெக்டடா தான் இருக்கும். அதே மாதிரி E2 பண்ணாலும் சரி, E3 பண்ணாலும் சரி, இது எல்லாமே சைக்கிள்ல இருக்கு இல்லையா. சைக்கிள்ல இருக்கிறப்போ எந்த எட்ஜ ரிமூவ் பண்ணாலும் அது கண்டிப்பா கனெக்டடா தான் இருக்கும். அடுத்தது E4 போங்க. E4ங்கிற இந்த எட்ஜ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணும் போது இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதா இல்லையா? எஸ் ஆகுது. இது ஒரு காம்போனண்டாவும் இது ஒரு காம்போனண்டாவும் ஸ்பிளிட் ஆயிடும். அப்போ இந்த கிராஃபுக்கு பிரிட்ஜா இருக்கக்கூடிய எட்ஜ் எதுனா E4. ஓகேயா, அப்ப இந்த எட்ஜ் தான் கட் எட்ஜ். கட் எட்ஜ்னாலும் பிரிட்ஜ்னாலும் ஒன்னா சொன்னோம் இல்லையா, இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ்க்கும் பிரிட்ஜா இருக்கக்கூடிய எட்ஜ் வந்து E4. இப்ப பாருங்க, இந்த E4ங்கிற எட்ஜ ரிமூவ் பண்ணிட்டா இந்த கிராஃப் ரெண்டு காம்போனண்டா ஸ்பிளிட் ஆயிடுது இல்லையா. அப்ப நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் 2 ஆயிடுது, இங்க நம்பர் ஆஃப் காம்போனன்ட் 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஒமேகா ஆஃப் ஜி மைனஸ் இ கிரேட்டர் தென் ஒமேகா ஆஃப் ஜி. இங்க அந்த இங்கிற கட் எட்ஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா E4. அப்போ ஜி மைனஸ் E4 தான் இந்த கிராஃப். ஜிங்கிற கிராஃப்ல இருந்து E4ங்கிற எட்ஜ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி உள்ளது எழுதி இருக்கோம் இல்லையா, அதுல நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் எத்தனை இருக்கு? 2. அப்ப 2 கிரேட்டர் தென் 1 கிடைக்குது இல்லையா. இவ்வளவுதான் கட் எட்ஜோட கான்செப்ட். எந்த ஒரு எட்ஜ் ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அதுதான் கட் எட்ஜ். ஓகேயா, சோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் கட் எட்ஜ் E4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டெஃபினிஷன் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா கட் வெர்டெக்ஸ் பார்க்கலாம். எ வெர்டெக்ஸ் V ஆஃப் எ கிராஃப் G இஸ் செட் டு பி கட் வெர்டெக்ஸ் ஆஃப் G இஃப் G மைனஸ் V இஸ் டிஸ்கனெக்டட். கட் வெர்டெக்ஸும் அதே கான்செப்ட் தான். கட் எட்ஜுக்கு என்ன பார்த்தோம், எந்த ஒரு எட்ஜ ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அதுதான் கட் எட்ஜுன்னு பார்த்தோமா. இங்கேயும் அதேதான், எட்ஜுக்கு பதிலா வெர்டெக்ஸ் அவ்வளவுதான். எந்த ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்டட் ஆகுதோ அந்த வெர்டெக்ஸ்க்கு நேம் தான் கட் வெர்டெக்ஸ். ஓகேயா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் எடுத்தாச்சு ஜி. இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 7 வெர்டெக்ஸஸ் இருக்கு.
இந்த வெர்டிசஸ்ல எந்த வெர்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும் போது நமக்கு இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ண போறோம். ஒவ்வொரு வெர்டெக்ஸா எடுத்து செக் பண்ணுங்க. பிங்கிற வெர்டெக்ஸ் எடுத்து பாருங்க. பிங்கிற வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த கிராஃப் கனெக்டடா தான் இருக்கும். அதே மாதிரி யூ எடுங்க. யூவை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் இந்த வழியா இது கனெக்டடா தான் இருக்கும். எக்ஸ ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் இந்த கிராஃப் கனெக்டடா தான் இருக்கும். இதுவே டிய ரிமூவ் பண்ணோம்னா இந்த கிராஃப் எப்படி ஆகும்? ரெண்டு பார்ட்ஸா ஸ்பிளிட் ஆயிடும். பாருங்க, டிய ரிமூவ் பண்ணும் போது டி கூட கனெக்ட் ஆகியிருக்க எட்ஜஸும் ரிமூவ் ஆயிடும் இல்லையா? டிங்கிற ஒரே ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும் போது நமக்கு இந்த கிராஃப் டிஸ்கனெக்டட் கிராஃப் ஆயிடுது, டூ காம்போனன்ட்ஸா பிரிஞ்சிருது. அப்போ இந்த டிங்கிற வெர்டெக்ஸ் தான் கட் வெர்டெக்ஸ். ஓகேயா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு கிராஃப்ல உள்ள எந்த வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அதுதான் கட் வெர்டெக்ஸ். அதே மாதிரி எந்த எட்ஜ் ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அதுதான் கட் எட்ஜ். ஓகேயா? புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தலாம். ஓகே, இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற விதமா டூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு கிராஃப் எடுத்தாச்சு. இந்த கிராஃப்ல நம்ம கட் வெர்டெக்ஸும் கட் எட்ஜும் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேயா? உங்களுக்கான டவுட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராஃப்ல ஒரே ஒரு கட் வெர்டெக்ஸ் ஒரே ஒரு கட் எட்ஜ் தான் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஒன்னுதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, மோர் தென் ஒன் இருக்கலாம். ஓகேயா? இந்த கிராஃப்ல செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு வெர்டெக்ஸா எடுத்து செக் பண்ணுங்க. V1ங்கிற ஒரு வெர்டெக்ஸ ரிமூவ் பண்ணும் போது இந்த கிராஃப் கனெக்டடா இருக்கா டிஸ்கனெக்டடா இருக்கா பாருங்க. கண்டிப்பா கனெக்டடா தான் இருக்கும். அடுத்தது V2-ஐ ரிமூவ் பண்ணோம்னா அப்பவும் இந்த கிராஃப் கனெக்டடா தான் இருக்கும். V3-ஐ ரிமூவ் பண்ணாலும் அது கூட ஒரே ஒரு எட்ஜ் தான் கனெக்ட் ஆயிருக்கு, சோ டிஸ்கனெக்ட் ஆகாது. அடுத்தது V4-ஐ ரிமூவ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும். ஏன்னா E5-E6-ம் இந்த V4-ஓட சேர்ந்து ரிமூவ் ஆகும். அப்ப இந்த V3-ங்கிற ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் தனியா நிக்கும் இல்லையா? அப்போ V4 ஒரு கட் வெர்டெக்ஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, V5 செக் பண்ணுங்க. V5-ங்கிற வெர்டெக்ஸ ரிமூவ் பண்ணும் போது இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதா? எஸ், அப்பவும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஏன்னா V5-ங்கிற வெர்டெக்ஸோட E3-E4-E5-ங்கிற எட்ஜஸும் ரிமூவ் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு தனி பார்ட்டாகவும் இந்த V3-V4 ஒரு தனி பார்ட்டாகவும் கிடைக்கும் இல்லையா? அப்ப V5-ம் ஒரு கட் வெர்டெக்ஸ். ஓகேயா? அடுத்தது V6 செக் பண்ணி பாருங்க. V6 ரிமூவ் பண்ணா இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகாது, கனெக்டடாவே தான் இருக்கும். அப்போ இந்த கிராஃப்ல டூ கட் வெர்டெக்ஸ் கிடைக்குது. V4-V5 ரெண்டுமே இந்த கிராஃபோட கட் வெர்டெக்ஸ். ஓகேயா? நமக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும். எந்த ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அது வந்து கட் வெர்டெக்ஸ். ஒரு கிராஃப்ல ஒரு கட் வெர்டெக்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த கிராஃப்ல கட் எட்ஜ் பார்க்கலாம். கட் எட்ஜ் பாத்தீங்கன்னா E1 ரிமூவ் பண்ணும் போது அந்த கிராஃப் கனெக்டடா தான் இருக்கும். E1, E2, E3, E4 இது நாலுமே சைக்கிள்ல இருக்கு. சைக்கிள்ல இருக்கக்கூடிய எந்த எட்ஜுமே கட் எட்ஜா இருக்காது. ஏன்னா அதுல எந்த எட்ஜ ரிமூவ் பண்ணாலும் அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகாது. சோ இந்த நாலு எட்ஜையும் விட்டுருங்க. மீதி உள்ள ரெண்டு எட்ஜை நீங்க செக் பண்ணி பாருங்க. E5-ங்கிற இந்த எட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதா? அதே மாதிரி E6-ங்கிற எட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணும் போதும் இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும். ஆகுதா? செக் பண்ணி பாருங்க. சோ இந்த கிராஃபோட கட் எட்ஜ் பாத்தீங்கன்னா E5 and E6. ஓகேயா? புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தலாம். பாருங்க, இன்னொரு கிராஃப் எடுத்திருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 8 வெர்டெக்ஸ் அண்ட் 10 எட்ஜஸ் இருக்கு. இந்த கிராஃப்லயும் நம்ம கட் வெர்டெக்ஸ் அண்ட் கட் எட்ஜஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு வெர்டெக்ஸ் அண்ட் ஒவ்வொரு எட்ஜா எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கட் வெர்டெக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். V3-ங்கிற வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த நாலு எட்ஜுமே கூட ரிமூவ் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஆகுதா? அப்போ V3 ஒரு கட் வெர்டெக்ஸ். அதே மாதிரி V8-ங்கிற வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த மூணு எட்ஜும் ரிமூவ் ஆயிடும். இந்த V6-V7 மட்டும் தனியா கிடைக்கும். சோ V8-ம் ஒரு கட் வெர்டெக்ஸ். ஓகேயா? அதே மாதிரி இந்த கிராஃப்ல கட் எட்ஜ் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு எட்ஜா எடுத்து செக் பண்ணுங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரியே தான் இங்க பாத்தீங்கன்னா E4 தான் இந்த ரெண்டு காம்போனன்ட்டுக்கும் பிரிட்ஜ் ஆயிருக்கும். மீதி எல்லாமே சைக்கிள்ல தான் இருக்கு. சைக்கிள்ல இருக்கக்கூடிய எட்ஜ் எடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியதே இல்ல. அது கண்டிப்பா கட் எட்ஜா இருக்காது. சோ E4 மட்டும்தான் இங்க சைக்கிள்ல இல்லாம இருக்கு. E4 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்போ இந்த கிராஃபோட கட் எட்ஜ் E4. ஓகேயா? இப்ப உங்களுக்கு கட் வெர்டெக்ஸ் அண்ட் கட் எட்ஜ் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
அப்புறம் இன்னொரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட் வெர்டெக்ஸ்க்கும் கட் எட்ஜுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்க. இப்ப V4 V5 கட் வெர்டெக்ஸா இருக்கு அப்படின்னா அதோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய எட்ஜ் வந்து கட் எட்ஜா இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த கிராஃப்ல பாருங்க, V3 V8 கட் வெர்டெக்ஸா இருக்கு அப்படின்னா அது கூட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய எட்ஜ் வந்து கட் எட்ஜா இருக்கும். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் வெர்டெக்ஸ் கட் எட்ஜ் மட்டும் இல்ல, வெர்டெக்ஸ் கட் எட்ஜ் கட்னு இன்னொரு டாபிக் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம கட் எட்ஜ்னா என்ன, கட் வெர்டெக்ஸ்னா என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இன்னும் கிளியரா புரியறதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்து கிளியரா பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கிராஃப் தியரியில இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸும் வீடியோஸா வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.